அடுத்த செய்தி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விதிமுறைகள் மீறி நடத்திய இரண்டு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை மூடி அதிலிருந்து 48 பேர் மீட்கப்பட்டு அரசு இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. திருவண்ணாமலையில் சமூக நலத்துறை சார்பில் அரசு விதிகளை மீறியும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தமிழக அரசினுடைய இளைஞர் நிதி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாத எப்பதா மற்றும் சசிபதி இல்லங்களை திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அதிகாரிகள். அப்போது இரண்டு இல்லங்களிலும் அடிப்படை வசதிகள் இல்லாமலும் விதிமுறைகளை மீறியும் தமிழக அரசினுடைய இளைஞர் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாத காரணத்தாலும் இரண்டு இல்லங்களையும் மூட சமூக நலத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதையடுத்து அங்கிருந்த பார்வையற்றோர், முதியோர், ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் என 48 பேர் மீட்கப்பட்டு அரசு இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சமூக நலத்துறையின் மூலமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் ஜேஜே ஆக்டில் பதிவு செய்யப்படலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து பல முறை வந்து நினைவூட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறோம், குறிப்பாக அனுப்பியிருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த எப்பதா ஹோம், சசிவதி ஹோம் இவங்க ரெண்டு பேருமே ஜேஜே ஆக்டில் பதிவு செய்யப்படவில்லை. அரசு அங்கே விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறாங்க. குழந்தைகளை தன்னிச்சையாக இவங்களுடைய நிறுவனத்தில் வச்சு செயல்படுத்திட்டு வராங்க அரசு விதிகளுக்கு அப்பாற்பட்டு. தொண்டு நிறுவனங்கள் சமூக நலத்தின் மூலமாக உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவங்களுக்கும் பாதுகாப்பு வசதிகளும் உடை இருப்பிடம் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த சசிவதி தொண்டு நிறுவனத்தை இப்போ தான் சீல் வச்சுருக்கிறோம். இந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும், இந்த குழந்தைகளை எல்லாம், 26 குழந்தைகளையும் நாங்கள் அருகாமையில் உள்ள அன்னை சத்யா ஹோமில் அங்கே இடம் இருக்குது. அதனால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறோம்.